படைப்பாக படைத்தேன், சிறந்த படைப்பு நீங்கள் என்று அல்லாஹ் நம்மை சொல்கிறானே. நம்மை சுற்றி நம்முடைய சகோதரர்கள் மறுமையிலே அழிய போகிறார்களே, நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய நண்பர்கள் மறுமையிலே நஷ்டப்பட போகிறார்களே, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகள் மறுமையிலே நரக நெருப்பினுடைய விறகாக மாறப்போகிறார்களே, நம்மை பெற்ற நம்முடைய தாய் தந்தை மறுமையில் நம்முடைய கண் எதிரே 70 முழ சங்கிலியால் இழுத்து வீசப்படுவார்களே நரக நெருப்பில். இதையெல்லாம் பார்த்து சகிக்கின்ற, இதையெல்லாம் பார்த்து ஒப்புக்கொள்கிற மனோபாவம் நமக்கு உண்டுமா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே? அப்படி நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். உலகம் நமக்கு முக்கியம் அல்ல, உலகத்து மக்களுடைய வாழ்வில் ஏற்படுகிற பாதிப்போ ரிசல்ட்டோ நமக்கு முக்கியம் அல்ல. நம்முடைய கடமை என்ன? தெளிவாக எடுத்து சொல்வதுதான் நபிமார்களுடைய கடமை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அதுதான் மூமின்களுடைய கடமை. இப்பொழுது பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இணை வைத்தல் நடத்துகிற ஒரு இணை வைத்தல் செய்கிற ஒரு சமூகத்திற்கு அனுப்பப்படுகிறார். அந்த சமூக மக்களிடத்தில் பல போராட்டங்களை நிகழ்த்துகிறார். எதிரணியிலே நிற்பவர் தன்னை பெற்றெடுத்த தன்னுடைய தந்தை, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சமூக மக்கள் எல்லோரும் சொல்லுவார்கள், இன்றைக்கு இந்த அளவுக்கு கடுமையாக இதை சொல்ல வேண்டாமே, சமூகத்தில் குழப்பங்கள் ஏற்படுமே, உறவுகள் முறியுமே. ஒற்றுமை தானே நமக்கெல்லாம் முக்கியம். நமக்கு ஒற்றுமை மிக பிரதானமான ஒரு அவசியம் அல்லவா? ஒற்றுமைக்கு எதிராக எந்த ஒரு கருத்தையும் நாம் சொல்லிவிடக்கூடாது. ஒற்றுமை தான் நமக்கு முக்கியம். ஆரம்பத்தில் ஏதாவது கல்விக்கூடங்களை நடத்தியோ சமூக பணிகளை செய்தோ மக்களை கவர்ந்து ஈர்ந்தெடுத்து வென்றெடுத்து அதற்கு பிறகு சொல்லலாமே இணை வைத்தலை குறித்து, சிறுக்கை குறித்து. அதுவல்ல நபிமார்களுடைய முன்மாதிரி. நம்முடைய யூகமும் நம்முடைய வியூகமும் நம்முடைய அணுகுமுறையும் அல்ல திருக்குறான். திருக்குறானிலிருந்து நம்முடைய அணுகுமுறைகளை படிக்க வேண்டும். நபிமார்களுடைய வாழ்விலிருந்து நம்முடைய அணுகுமுறைகளை படிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், கது காணத்திலக்கும் உஸ்வத்துன் ஹசனத்துன் ஃபி இப்ராஹிம். இப்ராஹிம் நபி இடத்தில் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு முன்மாதிரி உண்டு, நிறைய விஷயத்தில் முன்மாதிரி பல இடங்களில். இந்த வசனத்தில் அல்லாஹ் 60வது அத்தியாயத்துடைய 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவர் நிகழ்த்திய ஒரு போராட்டத்தை மையமாக வைத்து அல்லாஹ் சொல்கிறான், இந்த விஷயத்தில் உங்களுக்கு இப்ராஹிம் நபி இடத்திலே முன்மாதிரி. என்ன முன்மாதிரி? அவர் தன்னுடைய சமூக மக்களை பார்த்து சொன்னார், வல்லதீன மஅஹு இது காலு லிகௌமிஹிம். தன்னுடைய சமூக மக்களை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்னா புராஉ மின்கும் வ இம்மா தஅபுதுன மின் தூனில்லாஹ். அல்லாஹு அல்லாமல் யாரையெல்லாம் நீங்கள் வணங்கி வழிபடுகிறீர்களோ அவர்களை நாங்கள் வணங்கி வழிபட மாட்டோம், அவர்களை விட்டும் நாங்கள் தூரமாகி விட்டோம். மின் தூனில்லாஹி கஃபர்னா பிக்கும் வபதா பைனனா வ பைனக்குமுல் அதாவத்து வல் பஅலாஉ அபதன் ஹத்தா துஃமினூன பில்லாஹி வஹதா. அல்லாஹு அல்லாத யாரையெல்லாம் நீங்கள் வணங்கி வழிபடுகிறீர்களோ அவைகளை நாங்கள் வணங்க மாட்டோம், அவைகளை விட்டும் நாங்கள் தூரமாகிவிட்டோம். உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் ஒரு நிரந்தரமான ஒரு பகைமையை இதோ நான் அறிவிக்கிறேன். நீங்கள் வேறு, நான் வேறு, நீங்கள் வேறு, நான் வேறு. இந்த பகைமை எதுவரை தொடரும் என்றால் அல்லாஹுவை நீங்கள் வணங்கும் வரை, இணை வைத்தலிருந்து நீங்கள் விடுதலை ஆகும் வரை, சிறுக்கிலிருந்து நீங்கள் வரும் வரை இந்த பகைமை உங்களுக்கும் எனக்கும் தொடரும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களே. அதில் உங்களுக்கு லக்கது காணலுக்கும் உஸ்வத்துன் ஹாசனத்துன் ஃபி இப்ராஹிம். அந்த விஷயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் உங்களுக்கு முன்மாதிரி அல்லாஹ் சொல்கிறான். அன்பார்ந்த சொற்களே, ஏகத்துவம் நம்முடைய உள்ளத்தில் ஆழப்பதியாத காரணத்தினால் சொர்க்கத்தினுடைய தேட்டம், சொர்க்கத்தினுடைய ஒரு இன்பம், சொர்க்கத்துடைய ஒரு சுவை முழுமையாக நாம் சுவைக்காத காரணத்தினால், நரக நெருப்பினுடைய படுபயங்கரத்தை நாம் உணராத காரணத்தினால், நமக்கு குடும்பம் வேண்டும், நண்பர்கள் வேண்டும், சமூகம் வேண்டும். அதற்காக வேண்டி எவ்வளவு பெரிய ஒரு விட்டு வீழ்ச்சியான வாழ்க்கைக்கும் நாம் தயார். நான் யாதனையும் வேதனைப்படுத்த நான் சொல்லவில்லை. முஸ்லீம் என்றால் யா அய்யுஹல் லதீனா ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் உள்ள இஸ்லாம் மார்க்கத்தை முழுமையாக நீங்கள் நுழைந்து விடுங்கள். ஈமான் கொண்டவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் முழுமையாக நீங்கள் நுழைந்து விடுங்கள், அறகுறையாக அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருதயத்தின் ஒரு பகுதி. ஃபாத்திமா அவர்களை பார்க்காமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கவே செல்ல மாட்டார். அந்த அளவுக்கு பாசம், நேசம். அந்த ஃபாத்திமா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நாள் விருந்து சமைத்து வைத்து அழைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் விருந்துண்ண வருகிறார். வரும் பொழுது
வீட்டினுடைய முகத்தில் வீட்டினுடைய வீட்டினுடைய வாசலில் ஒரு திரைச்சீலை தொங்கவிடப்பட்டிருக்கிறது. அந்த திரைச்சீலையில் ஒரு உருவப்படம் பதிக்கப்பட்டிருந்தது. வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு அருந்தாமல் திரும்ப சென்று விடுகிறார். பாத்திம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி போய் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, விருந்துண்ண வந்த நீங்கள் திரும்ப செல்ல என்ன காரணம் என்றார்கள். பாத்திமா, தனது மகள் பாத்திமா இருதயத்தின் ஒரு பகுதி, விருந்துக்கு அழைக்கப்பட்டால் அந்த விருந்து உண்ணுவது உங்களுக்கு கடமை, இஸ்லாம் சொல்கிறது. அப்படிப்பட்ட விருந்திற்கு அழைக்கப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப சென்றார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், உமது வீட்டின் முற்றத்தில் உருவச்சிலை தொங்க, உருவம் பொறித்த ஒரு திரைச்சிலை தொங்கவிடப்படுகிறது, அந்த உருவம் மலக்குமார்கள் வருவதற்கு தடை, அப்படிப்பட்ட ஒரு காரியம் நிகழ்கிற வீட்டில் விருந்து உண்ண எனக்கு அனுமதி இல்லை என்றார்கள். நம்முடைய சமூகத்தில் சுன்னத் திருமணம் என்கிற ஒரு வழிமுறை, சின்னத் என்பது ஒரு திருமணம் என்பது ஒரு வழிமுறை, அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்துக் கொடுத்த ஒரு வழிமுறை. அந்த திருமணத்தை நிகழ்த்துவதற்காக, ஒரு சுன்னத்தை அரங்கேற்றுவதற்காக எத்துணை ஹராமான காரண காரியங்களை இந்த மனித சமூகத்தில் செய்கிறார்கள். வரதட்சணை வாங்குகிறார்கள், சீர்வரிசை கொடுக்கிறார்கள், வித்தியாசமான காரண காரியங்களை நிகழ்த்துகிறார்கள், சினிமா பட போஸ்டர்களை அடித்து ஓட்டுகிறார்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத் அந்த மனித சமூகத்திலே பால்படுத்தப்படுகிறது. அதற்கு அழைக்கப்பட்டால் நாம் எல்லோரும் செல்கிறோம் பர்க்கத்தாக. வரத்தினுடைய கொடுமை நமக்கு நன்றாக தெரிந்தும், பித்தத்துடைய கொடுமை நமக்கு நன்றாக தெரிந்தும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமாக இவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள் என்று நன்றாக தெரிந்தும், நம்முடைய தாயாயிட்டே, நம்முடைய தந்தையாயிட்டே, நம்முடைய சகோதர சகோதரிகளாயிட்டு, நம்முடைய நண்பர்களாயிட்டு திருமணத்திற்கு செல்லாவிட்டால் என்ன நினைப்பார்கள் நினைக்கிறோமே. நமக்கல்ல முகமது இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய வாழ்விலே முன்மாதிரி, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்விலே முன்மாதிரி நமக்கல்ல. யார் அல்லாஹ்வுடைய தூதரை புறக்கணித்து அவன் நம்மை அழைக்கிறான், அதுதான் முக்கியம். நான் முக்கியமா, அல்லாஹ்வுடைய தூதர் முக்கியமா, நம்முடைய குடும்பம் முக்கியமா, நமக்கு இஸ்லாம் முக்கியமா, மறுமை முக்கியமா, நம்முடைய நண்பர்கள் முக்கியமா, நரக நெருப்பு சொர்க்கம் நமக்கு மறுமை நாளில் அல்லாஹ் நன்மை தீமைகளுக்கு ஏற்றவாறு வழங்குவதாக சொல்கிறானே, அந்த மறுமை முக்கியமா, சமூகம் முக்கியமா அன்பார்ந்த சொல்களே. அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்துக் கொடுத்ததற்கு நேர் மாறாக வித்தியாசிகளை, அனாச்சாரங்களை, வரதட்சணைகளை கூட்டி கழித்து வாங்கி மிகப்பெரிய அநியாயத்தை நிகழ்த்தி திருமணத்திற்கு அழைக்கிறார்கள். தூதரை புறக்கணித்து, நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும், நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புறக்கணித்து, இஸ்லாத்தை புறக்கணித்து நம்மை அழைக்கிறார்கள் என்றால், நீ அல்லாஹ்வுடைய தூதரை புறக்கணித்தாலும் இஸ்லாத்தை புறக்கணித்தாலும் நான் வந்து உனது திருமணத்தில் பங்கெடுப்பேன் என்றால், நம்முடைய நமக்கல்ல முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வாழ்வில் உங்களுக்கும் எங்களுக்கும் நிரந்தர பகைமை உண்டாகிவிட்டது. எதுவரை, எதுவரை அந்த பகைமை? ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருடம் அல்ல, அந்த பகைமை நீடிக்கும் நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளும் வரை. பகைமை என்றால் இஸ்லாம் அல்லாத மக்களோடு போர் தொடுத்தல் என்ற அர்த்தம் அல்ல, இஸ்லாம் அல்லாத மக்களை அழிக்க வேண்டும் என்கிற பகைமை உணர்வு அல்ல. அல்லாஹ் திருக்குர்ஆனில் ஆயிரம் ஆயிரம் இடங்களில் நமக்கு சொல்லித் தருகிறான், இஸ்லாம் அல்லாத சகோதர சகோதரிகளோடு மனித நேயத்தோடு பலம் பழக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குறானில் பக்கம் பக்கமாக சொல்கிறான். அந்த பகைமை அல்ல. நட்பு பாராட்டுகிறோமே மார்க்கத்தை சொல்லாமல், மார்க்கத்தை மறைத்து வியாபார வாடிக்கை நிமித்தமாக நட்பு வைத்திருக்கிறோமே. சமூகத்தில் அண்ணன் தம்பியாக பழகுகிற நேரத்தில் அவனுக்கு அல்லாஹ்வை பற்றி சொல்லாமல் அவனோடு அன்பு வைத்திருக்கிறோமே, அதுவல்ல நட்பு என்பது. அந்த சமூக மக்கள் நமக்கு எதிராக திரும்புவார்கள். ஆகவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், கது காணத்திலக்கு முஸ்வத்துன் ஹசனத்துன் ஃபி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வாழ்விலே உங்களுக்கு முன்மாதிரி உண்டு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அந்த இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களும் தன்னுடைய ஆயுள் காலத்தில் பெரிய பெரிய போராட்டங்களை எல்லாம் நிகழ்த்தினார்கள். நான் சுருக்கமாக சொல்கிறேன், இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய வாழ்விலே இருந்து பெறுகிற முன்மாதிரிகளை மட்டும் பேச வேண்டுமானால் அதற்கு மட்டுமே பல மணி நேரங்கள், பல நாட்கள் தேவைப்படும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. நாம் நம்முடைய தலைப்புக்கு மட்டுமே எடுத்துக்கொண்ட விஷயங்களை மட்டும் உங்கள் மத்தியிலே நான் சமர்ப்பித்திருக்கிறேன். அந்த இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்திலே செய்த பிரார்த்தனையையும் நம்முடைய வாழ்விலே நாம் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும். என்ன பிரார்த்தனை செய்தார்கள்? 14வது அத்தியாயத்தின் 35வது வசனம், வைது கால இப்ராஹிம் ரப்பி ஜல் ஹாதல் பலத ஆமினன், இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம்
அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லாஹ்வே என்னுடைய மக்களை